நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சனிக்கிழமை வாரத்தில் நம்ம வந்து எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நாட்கள்னு பார்த்திங்கன்னா சனி ஞாயிறு. அதில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த வீக்கெண்டு அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்துருப்போம். அந்த சனிக்கிழமை ஃபஸ்ட்டு நம்ம வந்து பர்ச்சேஸ்லாம் வச்சுருப்போம், நிறைய பொருள் என்னென்ன வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு. இதில் குறிப்பாக இன்றைக்கி சொல்ல போகிறது சனிக்கிழமைகளில் வாங்கக்கூடாத பொருட்கள். என்ன பொருட்கள் வாங்கினா நமக்கு வந்து அது எதிர்மறையாக வேலை செய்யும், அடுத்தது ஒரு நல்ல பொருளாதாரத்தில் நல்ல ஒரு பொருள்களை நம்ம வீட்டுக்கு வாங்கவே முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். குறிப்பாக சனிக்கிழமைகளில் இரும்பு தொடர்பான பொருட்கள் எதுவுமே வாங்கக்கூடாது. கத்திரிக்கோள், கத்தி, இரும்பு அருவாள் மனை, இது போல் இரும்பு சம்பந்தமான எந்த பொருளையுமே வாங்காதீங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த சனிக்கிழமையில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருட்கள்னு பார்த்திங்கன்னா, மாவு, எந்த மாவாக இருந்தாலுமே நீங்கள் அந்த மாவில் வாங்கிறதும் தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா அந்த மாவு அப்படிங்கிறதும் சனிக்கிழமையில் நம்ம தவிர்த்தணும். கூடுதலாக வாங்க சனிக்கிழமையில் நம்ம வந்து இந்த மாப் பண்ணுறோம் இல்லைங்க, வீட்டுக்கு மாபு மாபெல்லாம் வாங்கக்கூடாது, ஏன்னா அதுலேயும் இரும்பு இருக்குது, அதனால் மாபு வாங்கக்கூடாது. தொடப்பம் வாங்கக்கூடாது, குறிப்பாக நான் சனிக்கிழமையில் தொடப்பம் வாங்கிறது தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ சனிக்கிழமை வாங்கக்கூடாததை சொல்லிட்டேன். வாங்கக்கூடிய வெள்ளிக்கிழமையில் வாங்கினா மகாலட்சுமியினோட அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கல்லூப்பு சொல்லியிருக்கோம். இந்த கல்லூப்பு கூட வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் 8:30 ஷார்ப்பாக ஒரு பாக்கெட் உங்கள் ஊரில் உள்ள லோக்கல் குவாலிட்டியில் உள்ள கல்லூப்பு, அதில் தான் மகாலட்சுமியோட அந்த நிறைய, அதாவது அது க்ளீன் பண்ணாமல் அது வந்து பாலிஷ் பண்ணாத ஒரு அந்த சால்ட் வந்து பழைய கொஞ்சம் கருப்பாலாம் இருக்கும், அந்த உப்பு தான் ஒரிஜினல் உப்பு. அந்த உப்பும் துவரம் பருப்பும் வாங்கி வெள்ளிக்கிழமை நைட்டு 8:30 வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிங்கன்னா உங்களோட செல்வ வளம் அதிகமாகும். சனிக்கிழமைகளில் இது போல் பொருட்களை வாங்காமல் இருங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பு. குறிப்பாக இந்த விளக்கு மாறு அப்படிங்கிறத கூட நீங்கள் வெள்ளிக்கிழமை தான் வாங்கணும். விளக்கு மாறு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் வந்து ஈச்சை விளக்கு மாறு, அது மகாலட்சுமியோட அம்சம், அதனால அதை வெள்ளிக்கிழமை வாங்கி பயன்படுத்துகிறதும். வீட்டுக்கு வெளியில் பெருக்கிறதுக்கு தென்னங்குச்சியில் உள்ள அந்த விளக்கு மாறு தான் பயன்படுத்தணும். அதில் எப்போவுமே பெருக்கிறதுக்கு முன்னாடி 3 தடவை தட்டுவாங்க கிராமத்துலலாம். இதெல்லாம் எதுக்காகனா கஷ்டம் போ நஷ்டம் போ எல்லா கஷ்டமும் போ அப்படின்னு சொல்லி தட்டிட்டு தான் வாசல் பெருக்குவாங்க. இதெல்லாம் கிராமப்புறங்களில் இன்றைக்கி எங்கள் ஊர் பகுதிகளெலாம் உண்டு, அதனால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே எங்கே இருந்தாலும் சரி சின்ன சின்ன விஷயங்களை பயன்படுத்துங்க. குறிப்பாக பாத்ரூம்லலாம் இப்போ இந்த தென்னை விளக்கு மாறு போட்டு கழுவிட்டு அதை அங்கேயும் போடாதீங்க. விளக்க மாறு மகாலட்சுமியின் அம்சம், அதுக்கு ஒரு மரியாதை கொடுங்க. சனிக்கிழமை இப்போ நான் சொன்ன பொருட்கள்லாம் வாங்குறத தவிர்த்துருங்க. நிச்சயமாக நல்லது உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக நடந்துகிட்டே இருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி.